தமிழகத்திலே சமூக நீதிக்காக போராடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றது. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை நிகழ்ந்த 3 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் சரணடைந்ததாக காவல்துறை சொல்லியது. அதுவும் காவல்துறை ஒரு தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பியது. குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை, அவர்கள் சரணடைந்தார்கள். இதுவே காவல்துறை பொதுமக்களிடம் பரப்பிய முதல் குற்றம். இரண்டாவதாக, ஒரு சமத்துவ நாயகன் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சமூக தலைவனை முன்பகை காரணமாக கொலை நடந்ததாக காவல்துறை அறிவித்தது. இதிலிருந்து பார்க்கும்போது இந்த கொலைக்கு திட்டமிட்டு இந்த படுகொலை நிகழ்த்தியது காவல்துறை தான் என்று நாங்கள் பட்டியலின மக்கள் சந்தேகிக்கின்றோம். காரணம், அந்த அறிவிப்பானது பல்வேறு உண்மைகளை வெளிவரவிடாமல் தடுப்பதற்காக அவ்வாறு ஒரு அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டது. முன்பகை என்றால், அந்த கொலை குற்றவாளிகள் சொன்ன அந்த கொலையிற்கு இதுவரை எங்களுடைய சமத்துவ நாயகன் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை அந்த கொலை வழக்கில் குற்றவாளியாகவே சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் எப்படி முன்பகை அதற்கு காரணமாக இருக்கும்? இது தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் வந்துட்டு பட்டியலினத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கடமையில் அவர் உள்ளார். ஏனென்றால், சிறு சம்பவங்களுக்கு கூட அந்த கட்சியினர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் அந்த கட்சியிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்கின்றார்கள். அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலையை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளும் இதில் பங்கேற்றுள்ளது. அந்த குற்றவாளிகளை இதுவரை எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியிலிருந்து நீக்கியதாக இதுவரை செய்திகள் எதுவும் வரவில்லை. பட்டியலினத்து மக்கள், ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாகக்கூடிய காலகட்டம் இது. ஏனென்றால், நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை, பொதுமக்களை, பட்டியலினத்து மக்களை அறிவு சார்ந்து ஓட்டு வங்கி இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றும் அளவிற்கு எங்களை போன்ற தலைவர்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அந்த தலைவர்களை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு அந்த பட்டியலினத்து தலைவர்களை வீடேறி கொலை செய்வோம் என்ற கொலை நிகழ்வை இங்கு அரங்கேற்றியுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். இந்த செயலிற்காக எங்களோடு மக்கள் தேச கட்சி போராடுகின்ற இந்த போராட்டத்திற்கு எங்களது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் தந்தை சூசை அவர்கள் வந்துள்ளார். சமூக ஆர்வலர், பறையினத்தின் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் வந்திருக்கின்றார். தம்பி பொன்முருகேசன் வந்துள்ளார். பட்டியலினத்தினுடைய கிறிஸ்துவ சமூக பேரவை மற்றும் அண்ணன் ஓய் சங்கர் அவர்கள், இன்னும் பட்டியலினத்தினுடைய சில அமைப்புகள் எங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டமானது இத்தோடு நாங்கள் நிற்கப் போவதில்லை. இந்த மர்ம மரணத்தை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தமிழகம் முழுவதும் மக்கள் தேச கட்சியின் சார்பாக பட்டியலினத்து அனைத்து கட்சியினுடைய தோழமையோடு தொடர் போராட்டங்களை நடத்துவோம். ஜெய் பீம்.